நியூஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் லைன். அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நியூஸ் லைனூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். அரசியலமைப்பின்படி இந்த வருடம் தேர்தல் நடைபெற வேண்டிய ஒரு வருடம். நாட்டிலேயே தற்பொழுது அரசியலிலே தேர்தல் சூடுபிடிக்கின்றது. கட்சிகளுக்குள்ளும் அரசியல் தற்பொழுது சூடுபிடிக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே தற்பொழுது பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் சம்பந்தமாகவும் தற்பொழுது அதிகளவிலே பேசப்படுகின்றது. அது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. தற்போது அடிப்படை சம்பளம் 900 ரூபாவும் மேலதிக கொடுப்பனவாக 100 ரூபாவும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த அடிப்படை சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றார்கள். 2000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்று மற்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றார்கள். ஆனால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கம்பெனிகள் அதனை வழங்க முடியாது என்று கூறுகின்றன. இந்த சூழ்நிலையிலே தேர்தல் நெருங்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மீண்டும் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சினை சூடுபிடித்திருக்கின்றது. உண்மையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான உரிய அடிப்படை சம்பளம் கிடைக்குமா என்ற விடயம் சம்பந்தமாக இன்றைய நியூஸ் லைனுடாக நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இன்றைய நியூஸ் லைன் நேர்காணலில் கலந்து கொள்கின்றார் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான கிட்னன் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்தில் என்னுடைய கேள்வி, தற்பொழுது ஒவ்வொரு தரப்பினர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் இவ்வளவு தொகையாக அதிகரிக்க வேண்டும் என்ற விடயம் சம்பந்தமாக குரல் எழுப்புகின்றார்கள். உங்களுடைய தொழிற்சங்கமும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் சம்பந்தமாக குரல் எழுப்புகின்ற ஒரு தொழிற்சங்கம் என்ற வகையிலே உங்களுடைய பார்வையிலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் எவ்வளவு ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும்? விசேஷமாக முதலாவதாக தோட்ட தொழிலாளர்களின் பெருந்தோட்ட சமூகத்தின் இந்த சம்பள உயர்வு விவகாரத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த சக்தி நிறுவனத்தின் சிரச நிறுவனத்தின் நியூஸ் லைனுக்கு எனது முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த சம்பள உயர்வு விடயம் என்பது தற்பொழுது அரசாங்கம் கையாளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம் இதற்கு முன்னால் கூட்டு உடன்படிக்கை, தற்பொழுது சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு செல்லப்பட்டு சம்பள நிர்ணய சபையினூடாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை தீர்மானிக்கின்ற ஒரு களமாகவும் மேடையாகவும் மாறியிருக்கின்றது. இந்த நேரத்திலே அதாவது தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒரு தரப்பும் முதலாளிமார் சம்மேளனம் சார்பாக இன்னொரு தரப்பும் அரசாங்கத்தின் சார்பாக 3 பேர் அடங்கிய ஒரு குழுவும் மற்றது தொழிலமைச்சின் செயலாளர் அல்லது ஆணையாளரும் அங்கு பிரதான பாத்திரங்களை வகிக்கின்றார்கள். இவ்வாறான நேரத்தில் சம்பள நிர்ணய சபைக்கு தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு சம்பந்தமாக 2 பிரேரணைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று, 1700 ரூபா சம்பள உயர்வு தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்னொன்று, 1800 ரூபாவை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கம் கொண்டு சென்றிருக்கின்றது. அதோடு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம், நாங்களும் சம்பள நிர்ணய சபையிலே எங்களுடைய பிரேரணையை முன்வைத்திருக்கின்றோம், தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபா அடிப்படை சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் அனைவருக்கும் தெரியும், 2021 ஆம் ஆண்டு அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி சம்பள நிர்ணய சபை கூட்டப்பட்டு அங்கு முடிவெடுக்கப்பட்டது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட வேண்டுமென்று. அதன் அடிப்படையிலே 900 ரூபா அடிப்படை சம்பளமாகவும் கொடுப்பனவாக 100 ரூபாவையும் இணைத்து 1000 ரூபாவை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அந்த நடவடிக்கையை எதிர்த்து அதாவது கம்பெனிகள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு தாக்கல் செய்ததின் பிரதிபலனாக 9 மாதங்களின் பிற்பாடை தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபா சம்பள உயர்வு கிடைத்தது. இது வரலாறு. ஆனால் 3 வருடங்கள் கடந்திருக்கின்ற பொழுது தற்பொழுது 1700 ரூபாவுக்கான சம்பள விவகாரமும் அதனோடு இணைந்த கருத்தியலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய அவசரமாக சம்பள நிர்ணய சபை கூட்டுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதன் பின்னணியில் சம்பள உயர்வும் பேசப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன? நீங்கள் குறிப்பிட்டதை போல் அதாவது இந்த ஆண்டு என்பது சட்டரீதியாக அரசியல் யாப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முன்னிறுத்தியிருக்கும் அல்லது முன்னோக்கிய ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்கவிருக்கும் ஆண்டாகும். இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி இன்றிருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் முன்மொழியப்பட்ட ஒரு ஆணைக்குழு இருக்கின்றது பாராளுமன்றத்திலே. அந்த ஆணைக்குழு
தெரிவு செய்து தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்து 1700 ரூபாயை முன்மொழிந்திருக்கின்றது. அதை அதாவது ஜனாதிபதி அவர்களும் மக்களுக்கு சொல்லுகின்றார். அந்த ஜனாதிபதியின் பிரேரணை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொழிற்சங்கம் ஒன்றிணைந்து இன்று சம்பள நிர்ணய சபைக்கு பிரேரணையாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று ஜனாதிபதி தேர்தலை முன்னிறுத்தி ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சாரமாகவே இந்த சம்பள உயர்வு விவகாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் அல்லது ஏனைய தொழிற்சங்கங்கள் 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க வேண்டும் என்று கூறுகின்ற சூழ்நிலையிலே அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம், உங்களுடைய சங்கம், 2000 ரூபாய் சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றது. இதுவும் ஒரு தேர்தல் பிரச்சாரமா? அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரமா? அதாவது சம்பள நிர்ணய சபைக்கு சம்பள உயர்வு சம்பந்தமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை கொண்டு வந்தவர்கள் தொழிற்சங்கம். ஆனால் இது 3 வருடம் கடந்தல்ல. அதாவது வாழ்க்கை செலவு வாரத்திற்கு வாரம் மாதத்துக்கு மாதம் அதிகரிக்கின்ற பொழுது வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப, அதாவது தற்பொழுதும் ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்ற அரசு ஊழியர்களுக்கு 10000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று, அவ்வாறு ஏனைய துறையினருக்கு சம்பள உயர்வை காலத்துக்கு காலம் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப வழங்கும் பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? அதாவது 3 வருடங்களின் பின்னர் கூட்டப்படுவது இது வேறு எதனையும் முட்டியல்ல, இது ஒரு தேர்தல் பிரச்சார வியூகம். அந்த வியூகத்தின் அடிப்படையிலே இன்று நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் வாழ்க்கை செலவு 300 மடங்காக அதிகரித்திருக்கின்றது, பொருட்களின் விலை 300 மடங்காக அதிகரித்திருக்கின்றது. அவ்வாறான நேரத்தில் மத்திய வங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது, 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு, விசேஷமாக பதுளை மொனராகலை மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 68000 ரூபாய் செலவாக அவசியம். அவ்வாறாக இருந்தால் இது அரசாங்கத்தின் மத்திய வங்கியின் அறிக்கை. அதே போல் இன்று கூட்டப்பட்டிருப்பது சம்பள நிர்ணய சபை, இதுவும் அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனமாகும். அவ்வாறு இரண்டும் அரச நிர்வாகமாக இருக்கின்ற பொழுது மத்திய வங்கியின் அறிக்கைக்கு ஏற்ப இன்று சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டியது சம்பள நிர்ணய சபையின் கடப்பாடாகும். அதனால் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் கூறுகின்றோம், 68000 ரூபாய் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு அவசியமாக இருந்தால் அந்த 68000 ஐ 30 ஆல் பிரித்து பார்க்கின்ற பொழுது குறைந்தபட்சம் 2000 ரூபாயை சம்பளமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும். அரசாங்கத்தின் கூற்றுக்கு ஏற்ப அரசாங்கம் நிர்வாகிக்கின்ற சம்பள நிர்ணய சபைக்கு நாங்கள் இது ஒரு பிரேரணையாக வைத்திருக்கின்றோம். இது அரசாங்கம் முன்வைத்த திட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது இது தேர்தல் பிரச்சாரம் அல்ல, அவர்களின் தேவையாக இருக்கின்றது. 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கினால் வருடம் ஒன்றுக்கு 35 பில்லியன் ரூபாயை மேலதிகமாக செலுத்த வேண்டி ஏற்படுவதாகவும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையிலே அவற்றை வழங்க முடியாது என்றும் கம்பெனிகள் கூறுகின்றன. அதனுடைய ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை அவர்கள் எமக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு அதனை கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் கூறுகின்ற இந்த 2000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்க முடியுமா? உண்மையிலே இது நடைமுறை சாத்தியமானதா? அதாவது கம்பெனிகள் நட்டம் என்ற நொன்றிச்சாட்டை தொடர்ச்சியாகவே காட்டுகின்றன. இங்கு நாங்கள் வைக்கும் கருத்து, அதாவது பெருந்தோட்ட கம்பெனிகள் முன்வைக்கும் கருத்து என்பன இரண்டு பக்கம் பரஸ்பரமானது. அதாவது இதற்கு முன்னர் நாங்கள் செல்வோமேயானால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் என்பது தொடர்ச்சியான போராட்ட வரலாறை கொண்டது. நாம் அனைவருக்கும் தெரியும், மலையக சமூகத்தின் வரலாறு என்பது 200 ஆக பதிவு செய்யப்பட்டு மலையகம் 200 என்ற போர்வைக்குள் மலையகம் இன்று அதாவது போர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் மலையகம் 200 எடுத்துக்கொண்டால் எதற்குள் அது போர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றது? இதற்கு முன்னர் இந்தியாவிலிருந்து பல்வேறு தரப்பினர் இங்கு வரப்பட்டார்கள், வந்தார்கள், கொண்டு வரப்பட்டார்கள், தன்னிச்சையாகவும் வந்தார்கள். ஆனால் பெருந்தோட்டத்துறையின் ஆரம்பத்தோட மலையக மக்களின், பெருந்தோட்ட தமிழர்களின், மலையக சமூகத்தின் வரலாறுகள் அதாவது விசேஷமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்ற 1823 ஆம் ஆண்டு பெருந்தோட்டத்துறை ஆரம்பத்தோடு இன்று பெருந்தோட்டத்துறை 2024 ஆம் ஆண்டு காலாவதியாகும் காலத்தோடு ஒப்பிட்டு 200 வருடத்தை விசேஷமாக வரையறுத்திருக்கின்றார்கள். அதாவது பெருந்தோட்ட துறையின் ஒரு கூறாகவே மலையக சமூகத்தின் வரலாறுகள் பிணைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் ஆரம்ப காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாகவே தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர் விடயம் என்பது போராட்ட ரீதியான வரலாற்றை கொண்டது. 1939 ஆம் ஆண்டு அன்று தொழிற்சங்கங்கள் பெருந்தோட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டதன் பிறகு
அன்றிருந்த வெள்ளையர்களின் தோட்டங்களில், அதாவது வெள்ளையர்கள் தோட்டத்தை நிர்வகித்தார்கள். அப்பொழுது அவர்களின் நிர்வாகத்திற்கு தொழிற்சங்கங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றன, 16% தங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று அன்று. ஆனால் அதற்கு அந்த பேச்சுவார்த்தை காலப்போக்கில் காலாவதி அடைந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் 1940 பாரிய ஒரு போராட்டம் ஏற்பட்டு, அந்த போராட்டத்தில் விசேஷமாக கோவிந்தன் என்ற முள்ளோயாவை சேர்ந்த தோட்ட தொழிலாளி சுரவீர என்ற துறையால் போலீஸ்காரனால் சுட்டுக்கொலை செய்யப்படுகின்றார். இது வரலாறு. அன்று போலீஸ்மா அதிபராக இருந்தவர் வெள்ளைக்காரர் பேன்ஸ் என்பவர். பிறகு அந்த பேன்ஸை, அதாவது பதவி விலக கோரி பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த போராட்டம் என்பது 1940 டிஎஸ் சேனநாயக்கா அவர்களின் அணி அன்று அமைச்சரவையிலே சில கேபினட் அமைச்சு பதவிகளை வகித்தது. அவர்கள் வெளியேறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்த வரலாறு இருக்கின்றது. அதை இன்றிருக்கக்கூடிய அரசாங்கமும் ரணில் விக்ரமசிங்கமும் நன்றாக அவதானிக்க வேண்டும். 1992 முதல் தோட்டங்கள் அனைத்தும் அரச தோட்டங்கள். நட்டத்தில் இயங்கிய தோட்டங்கள் இருங்க 21, லாபத்தில் இயங்கிய தோட்டங்கள் 449. 449 பெருந்தோட்டங்களை 22 பல்தேசி வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அடகு வைக்கின்றது, பல்தேசிய கம்பெனிகளுக்கு 55 வருடங்களுக்கு. ஆனால் இது லாபத்தில் இயங்கிய நிறுவனம். இன்று கம்பெனிகள் கூறுவார்களே, ஆனால் எங்களுக்கு வருடத்திற்கு 32 பில்லியன் ரூபாய் தேவை, இவ்வாறு சம்பளம் அதிகரித்தால் என்று. இது வெறும் பொய்யானது. ஏனென்று கேட்டால், இந்த நட்டத்தில் இயங்கி 21 தோட்டங்களையும் அரசாங்கம் வழங்கவில்லை. பெருவாரியான லாபத்தை ஈட்டி தந்த தோட்டங்களையே கம்பெனிகளுக்கு தாரை வார்த்தது. அவர்களுடைய தலைமை காரியாலயங்களை பராமரிப்பதற்கு கிட்டத்தட்ட வருடத்திற்கு 100 கோடி செலவழிக்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தோட்ட கம்பெனிகள் கூறுகின்ற விடயம், இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பல நிவாரணங்களை நாங்கள் வழங்குகின்றோம், குறிப்பாக அவர்களுக்கு தேவையான சலுகைகளை நாங்கள் வழங்குகின்றோம், இந்த சூழலில் இதனை வழங்க முடியாது என்ற அடிப்படையை ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அதாவது, இந்த பெருந்தோட்ட துறை இன்று நீங்கள் குறிப்பிட்டது போல் நலிவடைந்திருக்கின்றது. பெருந்தோட்டத்துறை, அதாவது பெருந்தோட்ட பயிற்சிக்கு முற்றுமுழுதாகவே நலிவடைந்திருக்கின்றது. அதாவது 1992 65% இருந்த பச்சை தேயிலை கொழுந்தின் உற்பத்தி இன்று 12% குறைந்திருக்கின்றது. இது யாருடைய இவ்வாறு குறைந்ததற்கான பிரதான சூத்திரதாரியும் பொறுப்பாளர்களும் யார்? கம்பெனிகள். ஏன் 1992, அதாவது கம்பெனிகளுக்கு தோட்டங்களை தாரைவார்க்கும் போது ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகின்றது. அந்த உடன்படிக்கையில் பிரதானமாக குறிப்பிடப்படுகின்றது, மீள் பயிர் செய்கையை ஒவ்வொரு தோட்டங்களிலும் ஒவ்வொரு கம்பெனிகளும் 3 வீதமாக அதிகரிக்க வேண்டும் என்று, மேற்கொள்ள வேண்டும் என்று. எந்த கம்பெனிகள் 3 வீத மீள் பயிர் செய்கையை மேற்கொண்டது? ஒரு கம்பெனியாவது இல்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது, இன்று திருப்பி பார்க்கின்ற பொழுது, தோட்டங்கள் பற்றை காடுகளாக மாறி மயானங்களாக மாறி இருக்கின்ற நேரத்தில் நட்டத்தை தழுவதற்கு ஏதுவான காரணிகள் இருக்கின்றன. அந்த நட்டத்தை ஈடு செய்வதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு நிறுவனத்தை, அரச நிறுவனத்தை தனியாருக்கு வழங்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது. அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? இன்றிருப்பது கம்பெனிகள் லாபத்தில் இயங்குகிறதா நட்டத்தில் இயங்குகிறதா என்ற விடயம் அல்ல. ஆனால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு சம்பந்தமான பிரச்சனை. நாம் அனைவருக்கும் தெரியும், 2015 இவ்வாறு நொண்டிச்சாட்டை கம்பெனிகள் கூறிய பொழுது அன்றிருந்த சந்திரிகா அம்மையார் கம்பெனிகளுக்கு வரி விலக்கை வழங்கினார். 2005 அவ்வாறு விலக்கை வழங்கிய பொழுது அதன் லாபத்தை கம்பெனிகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கினார்களா என்று கேள்வியை கேட்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று எழும்பியிருப்பது தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு பிரச்சனை. பொருட்களின் விலைகள் 300 வீதமாக அதிகரித்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய சம்பள விடயத்தை கம்பெனிகள் மட்டுமல்ல, இன்றிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களும் அவருடைய அரசாங்கமும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்று பிரதான, அதாவது பொருளாதார நிபுணர்களாக கூறுகின்ற அர்சத சில்வா, அதாவது சஜித் அணியை சார்ந்தவர்கள் இன்று இருக்கின்றார்கள். அதாவது சஜித் அணியோடு அவர்களும் அன்று தோட்டங்களை தனியார் துறைக்கு தாரை வார்க்கின்ற பொழுது கை உயர்த்தியவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் இன்று தோட்டங்கள் நட்டத்தில் இயங்குவதோ லாபத்தில் இயங்குகிறதா என்பது பிரச்சனை அல்ல, தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் சார்ந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அரசாங்கம் தலையிட்டிருக்கின்றது. ஆனால் கம்பெனிகளுக்கு வழங்க முடியாது என்று சொல்வார்களேயானால், எஞ்சியிருக்கும் தொகையை நிவாரணமாகவோ கொடுப்பனவாகவோ அரசாங்கம், அதாவது திரைசேரியிலிருந்து ஒதுக்கி வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மீது நீங்கள் குற்றம் சுமத்தினீர்கள். தற்போதைய அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மீது நீங்கள் குற்றம் சுமத்தினீர்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள பிரச்சினையை தீர்ப்பதிலே அரசாங்கம் இதனை விட சிறப்பாக செயற்பட வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். என்னுடைய கேள்வி, நீங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு நிறைவேற்றுக்குழு உறுப்பினர், அடுத்ததாக உங்களுக்கு ஆட்சி கிடைக்குமாக இருந்தால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்காக உங்களிடம் ஏதாவது திட்டம் இருக்கின்றதா? கட்டாயம் திட்டம் இருக்கின்றது. விசேஷமாக இன்று தேயிலை தொழில்துறையும், அதாவது தேயிலை தொழில்துறையை சார்ந்த வர்த்தகமும் வியாபாரம் உலகத்திலே மிகவும் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் இந்த நாட்டில் உள்ள பெருந்தோட்ட துறை என்பது காலாவதியான ஒன்று. ஏன் நாங்கள் அவ்வாறு கூறுகின்றோம்? 1867 ஆண்டு ஜேம்ஸ் டெய்லர் என்ற வெள்ளைக்கார துளையால் ஆரம்பிக்கப்பட்ட, முள்ளோய தோட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பெருந்தோட்ட பயிர்ச்செய்கையான தேயிலை பயிர்ச்செய்கையே இன்றும் தள்ளாடி கொண்டிருக்கின்ற சூழலில் இருக்கின்றது. அதாவது விதை தேயிலை அல்லது நாற்று தேயிலை போன்ற தேயிலைகளே இன்றும் இருக்கின்றன. ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இதனுடைய முழுமையான பலனை இன்று எதிர்பார்க்க முடியாது. சில தோட்டங்களில் 100 வருடம் பழமை வாய்ந்த தேயிலை மரங்கள் இருக்கின்றன. அதனால் முழுமையான, அதாவது பலனை பெற முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நேரடியாக 1867 ஆண்டிலிருந்து 1948 ஆண்டு வரைக்கும் நேரடியாக பெருந்தோட்டங்களையும் நாட்டையும் ஆண்டவர்கள் வெள்ளையர்கள், தோட்ட தொழிலாளர்கள், நாள் கூலிகள். அதன் பிறகு 72 ஆண்டு வரைக்கும் தோட்டங்களை வெள்ளையர்கள் ஆட்சி செய்தார்கள். 1948 ஆண்டிலிருந்து 1872 ஆண்டு வரைக்கும் நம்முடைய ஆட்சியாளர்கள் நாட்டை ஆட்சி செய்தார்கள். உங்களுடைய கட்சியினுடைய திட்டத்தை, தேசிய மக்கள் சக்தியின் திட்டம் என்ன செய்ய போகின்றீர்கள் ஆட்சிக்கு வந்தால்? அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 157 வருடமாக தோட்ட தொழிலாளர்கள் நாள் கூலிகளாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய வேதனத்தை மாத சம்பள முறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இவர்களுடைய முதலாவது பொருளாதாரத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சம்பள உயர், நல்ல சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனோடு இணைத்து இன்று தெரியும் இலங்கையில் மட்டுமல்ல வியட்நாம் நாட்டிலே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேயிலை துறை முன்னெடுக்கப்படுகின்றது. அங்கு பல்வேறு விதமான புதிய தேயிலை முறைகள், புதிய தேயிலை வகைகளை கண்டு, அதாவது அறிமுகம் செய்து தேயிலை தொழில்துறை கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது இங்குள்ள தோட்ட துறைமார்களும் கூட அங்கு சென்று சாதாரண துறைமார்களாக வேலை செய்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பெருந்தோட்டத்துறை புனரமைக்க வேண்டும். நவீன தொழில்நுட்பத்தோடு முன்னெடுக்கக்கூடிய துறையாக இதை மாற்றியமைத்து இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தில் முக்கிய பங்குடைமையாக, பங்காளர்களாக இருக்கின்றவர்களாக தோட்ட தொழிலாளர்களை மாற்றம் செய்ய வேண்டும். அதற்கான வேலை திட்டம் அவசியம். அந்த வேலை திட்டத்தை எங்களுடைய கொள்கை விஞ்ஞாபனத்திலே தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கின்றோம். அதை எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு வேலை திட்டமாகவும் தேர்தல் விஞ்ஞாபனமாகவும் மக்கள் மத்தியில் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கணும். முழுமையான தேயிலை தொழில்துறை சம்பந்தமாகவும், தேயிலை பயிற்சிகை சம்பந்தமாகவும், தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாகவும், மலையக சமூகம் சம்பந்தமாகவும், அவர்களை மேம்படுத்துவது சம்பந்தமாகவும் வேலை திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றன. காலத்திலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மட்டுமல்ல கொள்கை பிரகடனத்திலும் நாங்கள் அதை உள்ளடக்கி எதிர்காலத்தில் மக்கள் மயப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தலைமையில், அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுமாக இருந்தால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பளம் எவ்வளவு ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று உங்களுக்கு ஒரு உறுதிமொழி வழங்க முடியுமா? கட்டாயமாக வழங்க முடியும். அதாவது 157 வருட காலமாக ஒரு காலத்தில் வெள்ளையர்கள், அதன் பின்னர் அரசாங்கம் நிர்வகித்த தோட்டங்களை இன்று தனியார் துறை நிர்வகிக்கின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்கள் வெறுமனே நாள் கூலிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அண்டை பற்றம் சூட்டப்பட்டிருக்கின்றது கூலி என்று. ஆனால் இன்று நாட்கூலியாக இருப்பவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலே, அதாவது மாத சம்பளத்தை பெறும் தொழிலாள வர்க்கமாக நாங்கள் அவர்களை அடையாளம் காணுவோம். அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் பெற்றுக் கொடுத்து அந்த தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை மேம்படுத்தி கல்வி ரீதியாக அதிகரிக்கப்படும். அதாவது இன்று இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமைகள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கை செலவுக்கேற்ப சம்பளத்தை நிர்ணயம் செய்து இன்று அரச ஊழியர்களுக்கு, தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய, அதாவது அவர்கள் பெறும் சம்பளத்துக்கு நிகரான சமமான ஒரு சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள், தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். தற்போதைக்கு ஒரு தொகையை உங்களால் கூற முடியாது? அதாவது இன்று அரச ஊழியர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்திற்கு சமமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம். அவ்வாறாக இருந்தால் இன்று கிட்டத்தட்ட
ஒரு அரச ஊழியர் எவ்வாறான தொகையை பெறுகின்றாரோ அதற்கு சமமான தொகை. அதாவது இன்று அரச நிறுவனத்திலே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் கருத்தில் கொண்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வாறான ஒரு சம்பளத்தை தான் வழங்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து எங்களுடைய ஆட்சியிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கும் தேயிலை தொழில்துறையை நவீனமயப்படுத்தி விஞ்ஞான ரீதியாக முன்னெடுப்பதற்கும் உலகளாவிய ரீதியில் தேயிலை ஸ்லோன் டீயை அதாவது இன்னும் மீளவும் அதாவது மேம்படுத்தவும் விளம்பரத்தை மேற்கொள்ளவும் இதன் உற்பத்தி அதிகரிப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய ஆட்சியிலே அவற்றை முன்னெடுப்பதற்கு அநேகமான வேலை திட்டங்கள் நாங்கள் உள்ளடக்கி முன்னெடுத்து செல்கின்றோம். எதிர்வரும் எங்களுடைய ஆட்சியிலே கட்டாயம் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. இறுதி கேள்வி, சாதாரணமாக மலேக அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கின்ற தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், வீதியிலே இறங்கி காலத்துக்கு காலம் போராட்டங்களை மேற்கொண்டாலும் கூட அந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை வாழ்க்கை தரம் இன்னும் மேம்படவில்லை. இன்னும் அவர்கள் மிகவும் தரம் குறைந்த குடிசை வீடுகளில் இன்னும் வாழ்கின்றார்கள், லயன் அறைகளை வாழ்கின்றார்கள். இதெல்லாம் நீங்கள் செய்கின்ற அரசியலா? அதாவது நான் முதலிலே குறிப்பிட்டது போல் இதில் தோல்வி கண்டிருக்கின்றார்கள் பாரம்பரிய தொழிற்சங்கவாதிகளும் அரசியல்வாதிகளும். அதாவது இன்று சம்பள உயர்வு விடயம் மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர்களுடைய குடி பிரச்சனை, அதாவது காணி பிரச்சனை, 1946 இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஒரு சட்ட மூலம் மலையகத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கும் மலையக சமூகத்திற்கும் காணி உரிமையை வழங்கக்கூடாது என்ற சட்டம் மூலம் அன்று கொண்டு வருகின்றார் டிஎஸ் சேனநாயக்கா. அந்த சட்டம் மூலம் இன்னும் உயிரோடு இருக்கின்றது. அது மட்டுமல்ல 1952 கனடா வான்கூவர் நகரத்திலே ஒரு சட்டம் மூலம் கொண்டு வருகின்றார்கள் உலகளாவிய ரீதியில், அதாவது நீண்ட குடியிருப்பை கொண்ட வீட்டு திட்டங்களை உலகத்தில் அளிக்க வேண்டும் என்று, அதாவது லயக்குடியிருப்பை ஒழிக்க வேண்டும் என்ற சட்டம் மூலம் வான்கூவர் நகரத்தில் அண்டு கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் இவை எவையுமே இங்கு நடைமுறைப்படுத்தவில்லை. நான் நினைக்கின்றேன் அந்த மகாநாட்டில் இலங்கை சேர்ந்தவர்களும் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு 1952 அதாவது பெரக் ஸ்டைல் ஹவுஸின் ஸ்கீம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணைகள் கொண்டு வந்த பொழுதும் கூட இன்றும் கூட எங்களுடைய மலைநாட்டிலே நாங்கள் வசிக்கின்ற இந்த திருநாட்டின் மத்திய மலைநாட்டிலே லயக்குடியிருப்புகளை பிரதான மாளிகைகளாக காட்சி தருகின்றன. இது இத்தனை காலமும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் அதாவது அதை என்னவென்று சொல்வதென்று தெரியவில்லை. அதனால் மலையக சமூகம் இன்று மாற்றி யோசிக்க வேண்டும். அதற்கான களம் இன்று நெருங்கி இருக்கின்றது, காலம் வருகை தந்திருக்கிறது. அந்த குடியிருப்பு திட்டத்தை மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? உங்களுடைய ஆட்சி வந்தால் கட்டாயம் மாற்ற முடியும். அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கின்றதா? திட்டம் இருக்கின்றது. என்ன திட்டம்? அதாவது மாடி குடியிருப்பு முறையை மலையகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும். அதாவது மலையக பிரதேசம் இருக்கின்றது, மலை பிரதேசங்கள் இருக்கின்றது, இவற்றை கருத்தில் கொண்டு மாடி வீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதாவது கொமர்ஷியல் அதாவது கொழும்பு நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளட்ஸ் முறையை தனி வீடு அல்லாமல் மாடி வீட்டு திட்டம், அந்த மாடி வீட்டு திட்டத்தினூடாக மக்களின் பாரிய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கின்றது. அவ்வாறான தீர்வை நாங்கள் அந்த சமூகத்திற்கு இப்பொழுதே சொல்லி வருகின்றோம். எதிர்காலத்தில் எங்களுடைய ஆட்சியிலே கட்டாயம் அவற்றை நடைமுறைப்படுத்துவோம். ஆம், தேர்தல் காலங்களுக்கு முன்னர் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தொழிற்சங்கங்களாக இருக்கலாம் வாக்குறுதிகளை வழங்குவார்கள். தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர், தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் அவற்றினை மறந்து விடுவார்கள். இது நாங்கள் எமது நாட்டிலே காணுகின்ற அரசியல் கலாசாரமாக இருக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் அப்பாவி மக்கள் இன்னும் சிரமத்தில் இருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் நியூஸ்லைன் நேர்காணல் நிறைவு செய்கின்ற பொழுது கூறுகின்ற ஒரு விடயம்தான், எது எவ்வாறாக இருந்தாலும் இறுதியாக வாக்களிக்கின்ற உரிமை உங்கள் கையில் தான் இருக்கின்றது. திறமையானவர்களை, நிபுணத்துவம் பெற்றவர்களை, தங்களது இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அணியினரை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவையெல்லாம் நடைபெறுமா என்று. இன்றைய நியூஸ்லைன் நேர்காணலில் கலந்து கொண்ட அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான கிட்னன் செல்வராஜ் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. மற்றொரு நியூஸ்லைனோடு அடுத்த சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். News First, Newsline.